சமயம் மதம்னு சொல்றதை காட்டு சமயம். ஒன்று ஜைன சமயம், இன்னொன்று பௌத்த சமயம். இந்த ரெண்டு சமயங்கள் தான் இந்தியாவில் உருப்படியாக இருந்த மதங்கள், வேறு எந்த மதமும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையிலே கடவுளற்ற அந்த மதங்களினாலே சமண மதம், அதாவது ஜெயின மதம் தென்னிந்தியாவுக்கு வந்தது. இன்றைக்கு கூட திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருக்கீங்களா? ஆ, நிறைய இருப்பீங்களே. சரி, திருநெல்வேலியில் தாங்க முத முத மிஷினரிகள் வந்தாங்க. அந்த ஊருக்கு பேர் முதல் ஊர். அந்த முதல் முதல் வந்த ஊர் முதலூர்னு பேர் ஆகி போச்சு. அது பக்கத்தில் அஞ்ஞானத்தில் இருந்த மக்களெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு மிஞ்ஞானம் அடைஞ்சாங்க. மிஞ்ஞானபுரம்னு பேர் வந்துச்சு. பக்கத்தில் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்கலாம் சமாதானம் பண்ணாங்க, அது சமாதானபுரம்னு பேர் ஆகிடுச்சு. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அது பேரெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறது. அந்த பேரை ஆராய்ச்சியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாசரேத்துன்னு ஒரு இடம் இருக்கும். பேர் சுற்றிட்டு வந்தீங்கன்னா நாசரேத்தை தாண்டி வந்தீங்கன்னா கருங்குளம், அது அடுத்தது அகப்பேய் குளம், அப்புறம் பேய் குளம், அப்புறம் சாத்தாங்குளம், இந்த மாதிரி எட்டு பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை உண்டு. அங்கு வந்த மக்கள், இந்த சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே சுவிசேஷத்தை சொன்னார்கள். அப்படி தாமஸ் மூலமாக பரவின சுவிசேஷம் மக்களுக்குள் வந்த பொழுது இந்து மதம் என்ற மதம் இந்தியாவில் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் இதற்காக பாடுபட்டு 35 ஆண்டுகளாக இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். படித்து முடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று பூர்வமாக நான் படித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ அறிஞர்கள், சங்கராச்சாரியர் உட்பட பலர் இடத்துல சென்று நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த பொட்டு ஏன் வைக்கிறோன்னு கேட்டேன். சங்கராச்சாரியர், ஏன் பொட்டு வைக்கிறோம், அதை பற்றி நம்ம வேதத்தில் ஏதாவது விளக்கம் இருக்கா? அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்போ ஏன் வைக்கிறோம், அப்போ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன் திருநீர் பூசுகிறோம், ஏன் பசுவின் சாணத்தில் திருநீர் செய்யணும், வேறு சாணத்துலலாம் செய்யக்கூடாதா? இப்போ பசு தெய்வாம்சம் அப்படின்னாங்க. அப்போ தெய்வாம்சத்தில் தெய்வம் இந்த உலகத்தில் அவதாரமாக வரும்போது வாமன அவதாரம், குள்ள பிராமண அவதாரத்தில் வந்தார், ஆமையாக வந்தார், மீனாக வந்தார், வராக அவதாரம் பன்றி அவதாரத்தில் வந்தார், பசு அவதாரத்தில் வரலையே. அவர் அவதாரத்தில் வராத ஒரு மிருகத்தை சுவாமின்னு நம்ம தெய்வம்னு சொல்லி கும்பிடுறோமே, ஏன் பன்றியை கும்பிடுறதில்ல அப்படின்னு கேட்டேன். நீ கிண்டலுக்கு கேட்குறியா நிஜமாக கேட்குறியான்னு கேட்டேன். நான் நிஜமாக தான் கேட்டேன். அப்போ வரலாற்றுப்படி பார்க்கும்போது புராண கதைகள் வெகு பிற்காலத்தில் எழுதப்பட்டவைகள். ஆரம்ப காலத்தில் வேதம் என்று எதுவும் இல்லை. ரிக் ரிக் என்ற ஒரே ஒரு வேதம் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது, முன்பு அல்ல. அதனுடைய வருஷங்கள் 150 பிற்பாடு தான் சமஸ்கிருதமே வந்திருக்கிறது, அதுக்கு முன்பு இல்லை. இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் என் கருத்து, நான் நிறைய கொட்டேஷன் காட்ட முடியும். அப்படி வந்த பொழுது அந்த ரிக்வேதத்தில் இன்றைக்கு வணங்கக்கூடிய எந்த கடவுள் பேரும் கிடையாது. புருஷ பிரஜாபதி, பிரஜாபதி என்றால் பிரஜைகளின் பதி, பிரஜைகள் என்றால் மக்கள், மக்களுடைய தலைவன், மக்களுடைய கடவுள். அவர் புருஷனாக உலகத்துக்கு, மனிதனாக வர, புருஷன் சமஸ்கிருத வார்த்தை, மனிதன் தமிழ் வார்த்தை. அது என்ன விளக்கிச்சுன்னா மண் அன், அதான் மனிதன். மண் என்றால் மனதிலே அவன் இறைவனை நினைக்கிறவன் தான் மனிதன். மற்ற எந்த ஜீவராசியும் இறைவனை நினைக்கிறது இல்லை, மனுஷன்தான் நினைக்க முடியும். அவனுக்கு தான் ஆத்மா இருக்கு, யாருக்கும் ஆத்மா கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த வேதத்தில் நான் பார்த்த ரிக்வேதத்தை நான் படிச்சிருக்கிறேன். ரிக்வேதம் நான் என்னை ரிக்வேதினே சொல்லுவாங்க. அவ்வளவு ரிக்வேதத்தை ஆழ்ந்து படிக்கிறவர். 2 வால்யூம் இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கேன். தினமும் அதில் கொஞ்சம் பாகம் எடுத்து படிப்பேன். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஏற்பட்ட தெய்வங்கள் எல்லாம் அந்த வேதத்தில் இல்லையே. என்னுடைய கேள்வி, முதல் கேள்வி சங்கராச்சாரத்தை கேட்டது, வேதத்தில் இல்லாத கடவுள்களை நாம் ஏன் வணங்க வேண்டும்? சிவன் இல்லை, விஷ்ணு இல்லை, கிருஷ்ணன் இல்லை, முருகன் இல்லை, வேற பெண் தெய்வங்கள் எல்லாம் அதில் இல்லை. அப்படி இல்லாத கடவுள் ஒன்றே ஒன்று புருஷ பிரஜாபதி, இறைவன் புருஷனாக வர வேண்டும். பிரஜாபதி யக்ஞ, அந்த புருஷன் பலியாக வேண்டும். யக்ஞோவை புவனசிய நாபிகே, பலி இல்லாவிட்டால் உலகமே கெட்டு போய்விடும். யக்ஞே சபித கல்மஷக, இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கு இறைவனுடைய பலியே மூல காரணம். யக்ஞோதவதி தசிய சாயா கிரியத்தே, மெய்யான பலி நிறைவேறும் வரைக்கும் இப்பொழுது மிருக பலிகள் எல்லாம் நிழலாட்டமாய், சாயை ஒரு நிழலாட்டமாய் காட்டப்படுகின்றன. இப்படித்தான் அதில் எழுதியிருக்குது. மற்றபடி வேறு எந்த விதமான விளக்கங்களும் இல்லை. அவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் நிறைய இருக்கிறது என்னென்னா, பிராமணர்கள் எப்படி தமிழர்களை ஆட்கொண்டார்கள்,
எப்படி கொலை செய்தார்கள், எப்படி அடிமைப்படுத்தினார்கள், எப்படி அவர்களுக்கு வர்ணாஷ்ர தர்மம் என்ற ஜாதி வித்தியாசத்தை சத்தியமாக சொல்லி அவர்களை கீழ்ப்படுத்தி சூத்ரன் படிக்கக்கூடாது, அப்படி படித்தால் அவனுடைய நாக்கை அறுத்துவிடு, படிக்கிறதை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அவன் வேதத்தை பார்த்தால் கண்ணை குருடாக்கு, இதெல்லாம் மனுநீதி சாஸ்திரத்தில் இருக்குது. உனக்கு மனுநீதி சாஸ்திரம்னா என்னென்ன தெரியாது? திராவிட கழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மனுநீதி சாஸ்திரத்தை தெருவில் போட்டு நெருப்பு வச்சு தீ வச்சு கொளுத்தி எரித்தார். காரணம் என்னென்னா, திராவிடர்களை கேவலமான முறையில் விமர்சித்திருப்பது தான் மனுநீதி சாஸ்திரம். ஒரு சூத்திரன் பொருள் திருடினால் அவன் வெள்ளியினாலேயோ தங்கத்தினாலேயோ ஒரு சிறு விக்கிரகத்தை செய்து பிராமணனுக்கு பரிசாக கொடுத்தால் அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஒரு பிராமணன் பொருள் திருடினால் ரெண்டு தர்ப்பப்புள் எடுத்து சுவாமிக்கு படைத்தால் போதும். இது யாருக்கு லாய்க்கு? இதுக்கு பேர் மனுநீதியா? இதை நான் கேட்கலை, பெரியார் கேட்டார் என்றைக்கு. அப்படியே அந்த அலை போய்விட்டது பெரியார்லேருந்து, அது திராவிட கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து, திராவிட முன்னேற்ற திராவிட அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்குதை தவிர பெரியாரின் நோக்கம் என்ன தெரியாது. ஏன் திராவிடன் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்? இன்னைக்கு அடித்து கொண்டாங்க, ஏன் இன்னைக்கு குடிக்க வச்சு கொள்கிறாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா குடியை கொடுக்கும், உடலுக்கு நல்லதில்லை, ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். சினிமாவிலையும் போடுறாங்க, சீரியல்லையும் போடுறாங்க, புகை பிடிப்பது குடிப்பது இதெல்லாம் போயிடும் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அதை வச்சுருக்கணும்? அது உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு தெரியுதுல்ல, கேடான ஒன்றை ஏன் வச்சுருக்கணும்? அதை யோசித்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு 2ஆம் தேதிங்க, காந்திஜி பிறந்த நாள். 1947ஆம் ஆண்டு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டாடினாங்க, சுதந்திர இந்தியா கிடச்சி கொடுத்தது 15 ஆகஸ்ட். அதுக்கப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு பெரிய பொம்மை ஒன்று செஞ்சு அதை ஒரு 4 சக்கர வண்டியில் வச்சு எழுத்துக்கிட்டு போனோம். ஸ்கூலையே கூட்டிகிட்டு போகும். ஊர்வலத்துக்கெல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க தானே இப்போ கூட அப்படிது. ஊர்வலம்னா பள்ளிக்கூடத்து பசங்க, சென்சஸ் எடுக்கணும், ஏதாவது காரியம்னா டீச்சர், வேறு யாரையும் போட மாட்டேன். இந்த மாதிரி போகும்போது நான் கத்திக்கிட்டு போனேன் எல்லாரோட சேர்ந்து, ஜெயஹாலாம் போட்டு. என் ஃப்ரெண்டு கேட்டேன், எங்கடா போகிறோம், இது என்னடா பொம்மைன்னு கேட்டேன்.